ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ANJ நேச்சர். இன்னைக்கு ஒரு சூப்பரான கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசில் ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகம் இருக்கும். அதாவது நியூட்டன் அவர்கள் தன்னுடைய தலையில் ஆப்பிள் விழுந்ததை வச்சு தான் புவியீர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று இருக்குன்ட்டு நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய பூமியில் ஒரு சில இடங்களில் புவியீர்ப்பு விசை என்பது ஜீரோ, அதாவது ஜீரோ கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய மர்மமான இடங்கள் இருக்குன்னு இதை தற்செயலாக கண்டுபிடிச்சாங்க. இப்போ வாங்க அந்த 5 அற்புதமான இடங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். 5 places on earth where gravity gets zero. Mysterious spot, Santa Cruz, California. இந்த இடம் 1939 ஒரு கணக்கெடுப்பரால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பிறகு இது 1940 ஜார்ஜ் பாத்தர் என்பது மக்கள் எல்லாரும் வர அனுமதி கொடுத்தாரு. இந்த இடத்த அவங்க ஆய்வு செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், அதாவது 150 ஸ்கொயர் ஃபீட் என்ற ஒரு சர்க்கிள் ஏரியாவில் மட்டும் ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்த மிஸ்டரி ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடுறாங்க. அந்த இடத்துல தண்ணி ஊற்றினாலும் சரி, பால் போட்டாலும் சரி, அது பூமியை நோக்கி போகாமல் பூமிக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன், அதாவது அப்போ டைரெக்ஷன் போகிறதால அந்த இடத்துல கிராவிட்டி ஜீரோ அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. செயின்ட் இக்னேஸ் மிஸ்டீரியஸ் ஸ்பாட், மிச்சிகன். இந்த மர்மமான இடம் 1950 கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கே சில கணக்கெடுப்பாளர்கள் தங்களுடைய சாதனைகளை வைத்து கணக்கெடுத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எல்லாருடைய சாதனைகளும் செயலிழந்து விட்டது. பிறகு இந்த இடத்தை பற்றி விரிவான ஆய்வுகளை நடத்திய போது இது 300 சதுர அடி பரப்பளவில் மட்டுமே நடப்பதை கண்டறிந்தனர். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் உள்ள விலங்குகளும் இங்கு வருவதை தவிர்க்கின்றனர். நீண்ட ஆய்விற்கு பிறகு இங்கு புயிர்ப்பு இசை ஜீரோ, அதாவது பூஜ்ய நிலையில் உள்ளது என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். அது மட்டுமின்றி இந்த நிகழ்வை காண மக்கள் நாள்தோறும் சென்று பல விதமான ஸ்டண்ட்டுகளை செய்து மகிழ்கின்றனர். அதாவது தலைகீழாக நிற்பது, நாற்காலியை விண்ணில் அமர்த்தி அதன் மீது அமர்ந்து 2 அடி மேல் பறப்பது போன்ற செயல்களை செய்து மகிழ்கின்றனர். காஸ்மோஸ் மிஸ்டரி ஸ்பாட், ப்ரிபேர்ட் சிட்டி. இந்த இடத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் சில குனிந்த மரங்களை காணலாம். இங்கு பந்துகளை நீங்கள் கீழே நோக்கி போடும் பொழுது அது மேல் நோக்கி செல்வது போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கி உள்ளதால் இதுவும் கிராவிட்டி ஜீரோ என்ற பகுதியை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. ஸ்பாக் ஹில், புளோரிடா. இது ஒரு ஈர்ப்பு மலைப்பகுதி. உங்கள் வாகனத்தை இங்கு நிறுத்தினால் அல்லது நடுநிலையாக மாற்றினால் அது மலையை நோக்கி இழுக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். பூர்வீக அமெரிக்கர்கள் கடைசியில் குடியேறியவர்களிடம் தங்கள் நிலத்தை இழந்த பொழுது முன்னோடி அஞ்சல் ரைடர்ஸ் தங்கள் குதிரைகள் கீழ்நோக்கி உழைப்பதை கவனித்தனர். இதனால் அவர்கள் ஸ்பூக் ஹில் என்ற புனைப்பெயரை இந்த மலைக்கு வைத்தனர். மேக்னெட்டிக் ஹில், லே. இது லேவில் இருந்து கார்கில் நோக்கி சுமார் 30 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சிறிய பாதை. இது லடாக்கின் காந்தமலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த காந்த மலைப்பகுதியை கடந்து செல்லும் விமானங்கள் கூட காந்த குறுக்கீட்டை தவிர்க்க அவற்றின் உயரத்தை அதிகரித்து இன்னும் மேலே செல்கிறது. இங்கு உங்கள் இயந்திரத்தை அணைத்தாலோ அல்லது வாகனத்தை நடுநிலையாக வைத்திருந்தாலோ அது தானாகவே நகர்ந்து செல்வதை நீங்கள் காணலாம். மேலும் 1 மணி நேரத்திற்கு 20 கிலோமீட்டர் வரை செல்லலாம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள ANJ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.